நான் ஒரு பர்சன் கூட கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவங்க என் கூட இருந்தால் நான் நிம்மதியாக இந்த வாழ்க்கையை கழிப்பேன் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் கரண்ட் சிச்சுவேஷன் போகிற போக்கை பார்த்தா அவங்க எனக்கு கிடைப்பாங்களா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருக்குது. பாதையிலேயே உன்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு பயம் வருது. இந்த பயம் எதனால் வருது? இதற்கான சொல்யூஷன் என்ன? நான் எப்படி ஆசைப்பட்ட போர்சன் கூட கடைசி வரைக்கும் இணை பிரியாத காதலோடு வாழறது? நான் இணை பிரியா காதலோடு வாழணும் அப்படின்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் விஷயம், நீங்கள் ஒருத்தரை காதலிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கூடவே சேர்ந்து ஒரு பயமும் உருவாகுது. நான் காதலிக்கத்தானே செஞ்சேன், அது கூடவே ஏன் இந்த பயமும் வருது? இந்த பயத்தை நான் எப்படி தான் ஓவர் கம் பண்ணுறது? இந்த பயத்தை ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் காதல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த பயத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய காதல் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல அந்த பயம் ஏன் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏற்கனவே உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருந்தது அப்படின்னா அந்த லவ் ஃபெயிலியர்னால மன பயம் உங்களுக்கு அதிகமே இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்க்குற அல்லது கேட்குற லவ் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாமே மனுஷனோட மூளையில் நம்ம வாழ்க்கையில் நடந்திருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்க வைக்கும். நீ தானே என் பொன் வசந்தம் அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் சற்று முன்பு பார்த்த மேகம் மாறிப்போக அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. இந்த சாங்கை பார்த்துட்டு நிறைய பேர் அழுகிறாங்க. ஓகேங்களா, இந்த படத்துலேயே இந்த சாங் வரும்போதெல்லாம் கதறி கதறி அழுதவங்க நிறைய பேர், அதில் என் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த படத்தை பார்த்து அழு அழுன்னு அழுதுட்டு ஓகேங்களா அப்படியே காலையில் விடியுது. அவங்களுடைய லவ் பண்ணுற போர்சன் இல்லை நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். படத்தை பார்க்குறாங்க, ஆனால் படத்தை தான் வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. புரியுதுங்களா, கம்பேர் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் ஆள் மனசுக்கு பயம் சார்ந்த, அழுகை சார்ந்த, பெயின் சார்ந்த உணர்வை கொடுக்குறாங்க. உடனே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு பெயினை கொடுத்துட்டு உங்களை விட்டு விலகி போயிடுது. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஓகே, பாதுகாப்பற்ற நிலையை நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு பயம் வருது அப்படிங்கிறத ஓஷோ சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத போன பதிவில் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்த பாதுகாப்பற்ற நிலையை நாம் தோற்கடிச்சோன்னா மட்டும்தான் நம்மளோட காதலை நம்மளால் ஜெயிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு போர்சனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த போர்சன் என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்க அப்படின்னு முதல்ல யோசிங்க. இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா, இன்றைக்கி தான் வந்திருக்காங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் நீங்கள் தனிமையில் தான் இருந்தீங்க. புரியுதுங்களா, நேற்று வரைக்கும் நீங்கள் தனிமையில் தான் இருந்தீங்க, இன்றைக்கி தான் அந்த போர்சன் வந்திருக்காங்க. நாளைக்கு காணாமல் கூட போகலாம், அல்லது தொலைஞ்சு போகலாம், அல்லது உங்கள் கூடவே இருந்து பயங்கர கருத்து வேறுபாடுகள்னால் உங்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தும் இல்லாமல் கூட இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கூட உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அல்லது அவங்க நாளைக்கு உயிர் பிரிந்து கூட போகலாம். புரியுதுங்களா, என்ன நடக்கும் நாளைக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த போர்சன் வர்றதுக்கு முன்னாடி தனிமையாக தான் இருந்தீங்க. அவங்க இன்றைக்கி வந்துட்டாங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, நாளைக்கு அவங்க போயிடுவாங்க, இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். இந்த மனநிலையில் யார் இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட காதல் இருக்கும். புரியுதுங்களா, நேற்று நான் தனியாக இருந்தேன், கஷ்டமாக இருந்துச்சு, இன்றைக்கி இவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நாளைக்கு அவங்க விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு பயத்தோடு யாரெல்லாம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க யார்கிட்டையுமே காதல் கடைசி வரைக்கும் இருக்கவே இருக்காது.
நேத்து நான் தனியாக தான் இருந்தேன், இன்றைக்கி அவங்க வந்திருக்காங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன், நாளைக்கு அவங்க இல்லாமல் போனாலும் நான் சந்தோஷமாக தான்ப்பா இருப்பேன் அப்படிங்கிற மனநிலை யார் இருக்கீங்களோ அவங்க கூட கடைசி வரைக்கும் காதல் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னங்க சொல்கிறீங்க, இப்படி ஒரு டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மனநிலை எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாருக்கு இருக்கோ அவங்களால காதலை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மனநிலையை உருவாக்க உங்களாலையும் முடியும். புரியுதுங்களா? அதுக்கு தேவையானதெல்லாம் மனப்பக்குவம் மட்டும்தான், உங்கள் மனசை நீங்கள் டெவலப் பண்ண வேணும், அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. எப்படிங்க நான் இப்படி ஒரு மைண்டை மென்டாலிட்டியை வந்துட்டு நான் டெவலப் பண்ணுறது, என்னால் முடியலங்க, நான் பல புக்ஸ் படிச்சுட்டேன், நான் நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்துட்டேன், ஆனாலும் என்னால் என் மைண்டை டெவலப் பண்ண முடியல, டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மனநிலைக்கு வரவே முடியல, இது பாசிபிள் தானா அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிருது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு இக்கட்டான சூழலில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை டெவலப் பண்ணுறதுக்கான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் நான் பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துட்ருக்கேன், அது மட்டும் இல்லாமல் லவ் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்ருக்கேன். லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் ஃபோன் காலில் தான் நடக்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக நான் உங்கள் கூட, ஸோ இதனால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் காலில் கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.